வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் டிவிஷன் செவன்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் டிவிஷன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் ப்ளே லிஸ்ட்டு கொடுத்துருக்கும் விசிட் பண்ணி இந்த வீடியோவில் டென்த் சயின்ஸ் நியூபுக்கில் இருக்க பதிமூணாவது லஸ்ட்லான உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அதில் உள்ள அடுத்த ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸான பார்ட் டூ பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டையின் உடற்சுவர் டேஸ் அடுக்குகளை கொண்டது ஆன்சர் ஐந்து அடுக்குகளை கொண்டது அட்டையின் ஐந்து அடுக்குகள் என்பது ஃபஸ்ட் ஒன் கியூட்டிக்கில் அதாவது வெளியடுக்கு புறத்தோல் கியூட்டிக்கிளை ஒட்டி அடியில் காணப்படுவது அடுத்து தோல் புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது இணைப்பு திசுவால் ஆனது தசையடுக்கு வட்டம் மற்றும் நீள்வாட்டு தசைகளால் ஆனது அடுத்து போற்றியாட்டல் போற்றியாயிட்டல் திசு நீள் திசைகளுக்கு நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது இது உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது அட்டையின் இடப்பெயர்ச்சி முறைகள் டேஸ் ஆகும் ஆன்சர் இரண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டை தளத்தில் வளைதல் மற்றும் வளைதல் அல்லது ஊறுதல் முறையிலும் நீரில் நீந்துதல் முறையிலும் இடப்பெயர்ச்சி செய்கிறது வளைதல் அல்லது ஊறுதல் இயக்கமானது தசைகளின் டேஸ் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் சுருக்கம் மற்றும் நீள்தல் அட்டையானது நீந்துதல் இயக்கத்தை மேற்கொள்ளும்போது மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி டேஸ் இயக்கத்தை மேற்கொள்கிறது ஆன்சர் அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது அட்டையின் சீரான மண்டலமானது நீண்ட டேஸ் பகுதிகளை கொண்டது ஆன்சர் உணவு பாதையையும் சீரான சுரப்பிகளையும் இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் டேஸ் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் உள்ளது ஆன்சர் ஹிரூடீன் பாதையின் மிகப்பெரிய பகுதி டேஷ் ஆகும் ஆன்சர் தீனிப்பை இது தொடர்ச்சியாக அமைந்த பத்து அறைகளை கொண்டது ஒவ்வொரு அறையின் பக்கவாட்டிலும் பின்னோக்கி நீண்ட ஓரிணைப்பை பை போன்ற டேஸ் அமைந்துள்ளன ஆன்சர் குடல்வாள்கள் மற்றும் டைவர் டைவர்டிகுலா வாய்க்கு வெளிப்புறமாக துருத்தி கொண்டுள்ள தாடைகளின் மூலம் பெருந்தோமியின் தோல் டேஸ் தோலில் டேஷ் காயத்தை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது ஆன்சர் மூன்று ஆற அல்லது வை வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது அட்டையில் டேஸ் நொதி மூலம் வயிற்றில் சீரணம் நடைபெறுகிறது ஆன்சர் புரத சீரண நொதி அட்டைகளுக்கு காது இல்லை அவை அதிர்வுலை டேஸ் மூலம் உணர்கின்றன ஆன்சர் தோல் மூலம் உணர்கின்றன அட்டை தமது உடல் எடையைப் போன்று டேஸ் மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு மிக பெரும் அளவுக்கு பெரும் பசியை கொண்டவை ஆன்சர் ஐந்து மடங்கு அட்டை தனது முழு உணவையும் சேரித்து உறிஞ்சிக்கொள்ள டேஸ் காலத்திற்கும் மேலாகிறது ஆன்சர் ஓராண்டு காலத்திற்கும் மேலாகிறது அட்டையில் டேஸ் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது ஆன்சர் தோல் சுவாசவாயுக்களின் பரிமாற்றம் பரவல் முறையில் நடைபெறுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட் டிவிஷன் மாதிரி டெய்லி மார்னிங் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் மறந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ